அதிமுக அமைச்சர்கள் தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படங்களை தவிர்த்துவிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் செல்லூர் ராஜு நேற்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதுரை பெத்தானியாபுரத்தில் வீதி வீதியாக பரப்புரை மேற்கொண்ட அவர் தனது பிரச்சார வாகனத்தில் மறைந்த ஜெயலலிதா, முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் படங்களை மட்டும் வைத்து வாக்கு சேகரித்தார். கூட்டணி கட்சித் தலைவர்கள் பிரதமர் மோடியின் படங்களை வைக்காமல் அவர் தவிர்த்தது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பாஜக தலைவர்களை தேர்தல் பரப்புரைக்கு அழைக்க வேண்டாம் என முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியதாக சமூக வலைதளங்களில் வெளியான கடிதம் குறித்து அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதனை திட்டவட்டமாக மறுத்த அமைச்சர் செல்லூர் ராஜு அது முற்றிலும் தவறான தகவல் என்று தெரிவித்தார். எல்லா பேரும் ஒற்றுமையா பாடுறோம், ஒற்றுமையா தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா, நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி தோழர்கள் ஒற்றுமையா பாட்டாளும் கட்சி மற்ற அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையா இருக்கிறத பார்த்து அவர்களால் சகிக்க முடியல. தாம் தோல்வி அடைந்துவிடும் பயத்துல தான் இந்த மாதிரி போலியான கடிதம். ஏங்க, நான் முதலமைச்சர் நேரடியா பேசுவேன், எங்க முதலமைச்சர் யார்கிட்டாலும் பேசுறாரு. நான் ஒரு அமைச்சர், அது சீனியர் மினிஸ்டர், நான் போய் கடிதம் எழுதுவேன்னா அந்த கடிதமே தலைமை கழக கடிதம், அது என்னமோ ஜெராக்ஸ் எடுத்து அப்படி எழுதியிருக்காங்க, அதுக்கு சம்பந்தமே இல்லை. இதேபோல் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் 10 நாட்களாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் நத்தர்ஷா தெருவுக்கு வாக்கு சேகரிக்க சென்ற அவர் பாஜக நிர்வாகிகள் மற்றும் அக்கட்சியின் கொடிகளை தவிர்த்து விட்டார். பரப்புரையின் போது இஸ்லாமியர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் சீனிவாசன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்தால் அதிமுக தான் அதை முதலில் எதிர்க்கும் என்று கூறினார். பாஜக உடனான கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி தான் என்றும் அதிமுகவின் கொள்கை வேறு, அவர்களின் கொள்கை வேறு என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக என்னென்ன சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கிற முதல் கட்சியாக அதிமுக பாரதிய ஜனதோடு கூட்டணி தான் வைத்திருக்கிறத தவிர அந்த கட்சியுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கட்சியின் கொள்கை வேறு. இதேபோல் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தனது வாகனத்தில் பிரதமர் மோடியின் படங்களை வைத்தோ மத்திய அரசின் திட்டங்களை கூறியோ வாக்கு கேட்கவில்லை. மேலும் அவர் பாஜகவினரை உடன் அழைத்துச் செல்வது இல்லை என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.